கபாலி படம் தோல்வி அப்படின்னு கவிஞர் வைரமுத்து சொன்னது தொடர்பாக எழுந்த சர்ச்சையை அடுத்து இப்போ மார்ச் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கவிஞர் வைரமுத்து சில விஷயங்களை குறிப்பிட்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது கபாலி தோல்வி அப்படின்னு இரண்டு முறை குறிப்பிட்டும் சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் வெளியானதை தொடர்ந்து கடும் எதிர்ப்பும் சர்ச்சையும் எழுந்திருக்கு. இந்த நிலையில தற்போது மார்ச் அறிக்கை ஒன்றை வைரமுத்து வெளியிட்டிருக்காரு. அதுல படம் வெற்றி தோல்வி என பேசுவதை ஏற்கல, ஆயினும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி தோல்வி என சொல்ல நினைத்து ஒரு வார்த்தை விடுபட்டது பின்பு உணர்ந்ததாக சொல்லியிருக்காரு. மேலும் இந்த விஷயத்தை யாரும் தவறாக புரிஞ்சு கொள்ள வேண்டாம் அப்படின்னும் இது குறித்து நண்பர் ரஜினியிடம் விளக்கம் அளிச்சிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு வைரமுத்து. அவர் வந்து அப்பா அம்மா என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் கேரக்டர் அதுவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. நான் அதெல்லாம் ரசிச்சிட்டு இருந்தேன். ஒரு பஞ்ச் லைன் மாதிரி இருக்கு. இந்த பஞ்ச் லைனை நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது. அது இல்லாமல் அந்த பஞ்ச் லைன் எப்படி சொல்ல போனாலும் அது உள்ளே ரஜினி வந்துடுறாரு. இந்த யார் அந்த நர்ஸுகள்லாம் அந்த அதுக்கு பெரிய கேரக்டர் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அது போயிட்டு அந்த நர்ஸு கிட்டே வந்து வந்து சார் வணக்கம் சார், வாங்க சார், எப்போ சார் வந்தீங்க அப்படின்னு இங்கே கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு அப்படி உத்து பார்த்தா சிவகார்த்திகே. இப்போ குறுக்க குறுக்க பேசிகிட்டு இருக்கான் பாரு. நான் பேசுறது எனக்கு கேட்கவே இல்லை, நீங்கள் பேசுகிறது தான் கேட்குது. அவங்களுக்கு தெரியணும்ல நான் ஃபுல் டைம் நடிக்கினாவில், நான் இன்னும் டைரக்ஷன் விடலைன்னு அவங்களுக்கு தெரியணும்ல, இன்னும் டைரக்டராகவும் இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க மூணு பேரையே கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன்.